ஒரே நாடு ஒரே ரேஷன் திட்டத்தை தமிழகத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று தலைமைச் செயலகத்திலிருந்து தொடங்கி வைக்கிறார். இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த மாநில உணவுத்துறை அமைச்சர் காமராஜ், நாட்டில் யாரும் பசியோடு இருக்கக்கூடாது என்பதற்காக தேசிய உணவு பாதுகாப்பு திட்டத்தின் மூலம் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது என்றார். தமிழகத்தில் எங்கு வசித்தாலும் பொதுமக்கள் அவர்கள் இருக்கக்கூடிய பகுதியில் உள்ள ரேஷன் கடைகளில் பொருட்களை பெற்றுக்கொள்ள இந்த திட்டம் வழிவகை செய்கிறது என்றார். ஒரே நாடு ஒரே ரேஷன் திட்டத்திற்காக கூடுதல் விதிமுறைகள் விதிக்கப்பட்டுள்ளதாகவும் ஒவ்வொரு கடைக்கும் 5% பொருட்கள் கூடுதலாக விநியோகம் செய்ய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் காமராஜ் கூறினார். முதற்கட்டமாக தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்களில் இந்த திட்டம் சோதனை முறையில் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் அனைத்து ரேஷன் கடைகளிலும் பயோமெட்ரிக் முறை அமல்படுத்தப்பட உள்ளது என்றும் அதனை அனைவரும் கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.